Dewi. ஓகே ரைட். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். அதாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வர பிரச்சனைகள். ஓகே, இதை பேசுகிறது எனக்கு முழு உரிமை உண்டு. ஏன்னா இந்த பிரச்சனையில் நானும் வந்திருக்கேன். கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பேசுகிற தகுதி இருக்குது. இதில் ஜென்ரலாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, பொதுவாக குழந்தைங்களை வந்து வளர்த்து பர்டிகுலர்லி பெண் குழந்தைங்களை பெண் குழந்தைங்க வளர்த்தும்போது அவங்கள ரொம்ப செல்லமாக வளர்த்துருதாங்க. முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். முதல்ல வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறது அவங்களாக இருக்கணும். எதுக்கடத்தாலும் அம்மா அப்பா அம்மா அப்பாங்கிற பின்னாடி போகக்கூடாது. அவங்க வந்து அப்படி வாழணும். அந்த குழந்தைங்களை வந்து இப்படி வளர்க்கணும். பிள்ளைங்க வந்து எவ்வளோ மார்க் எடுக்கு, எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, எவ்வளோ சம்பாதிக்காங்க, அதுவும் முக்கியம் இல்லை. என்ன மாதிரி உறவுகளை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிடுதாங்க, என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். ஹியூமன் பீயிங்ஸ் ரிலேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கமிங் டு தி பாயிண்ட் ஒன், கல்யாணம் முடியறதுக்கு முன்னக்கூட்டியே கவுன்சிலிங்க்கு வந்து ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி ஒரு உறவுகளில் இறங்க போகிறீங்க, என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம், அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே எல்லாம் ஒரு வகையான கூட்டம். பொண்ணு வீட்டில் ஒரு கூட்டமாக இருக்கும், மாப்பிள்ளை வீட்டு சைடில் ஒரு கூட்டமாக இருக்கும், அவங்க ஒரு கணக்கு, இவங்க ஒரு கணக்கு, மோதும் போது வரும் பாருங்கள் அடி தேடிலாம், பயங்கர பிரச்சனைகள். ஏன்னா இவங்க எக்ஸ்பெக்டேஷன் வேறு, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வேறு. பொண்ணு வீட்டுக்காரங்க நினச்சிடுவாங்க, என் பொண்ணு தான் மகாராணி, உலகத்தில் இவங்க தான், இவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டில் அதே மாதிரி நினைப்பாங்க. இந்த ரெண்டும் சந்திக்கும் போது பயங்கர சிக்கல் வரும். ஸோ மெயின் விஷயங்களை வந்து அதை கல்யாணத்துக்கு முன்னகுட்டியே அந்த விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி வளர்க்குறது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம், நான் பேசுகிற விஷயம் நிறைய பேரை ஹர்ட் பண்ணலாம். ஐ எம் வெரி சாரி, இது என்னோடய கருத்து, நான் அதை நான் மற்றவங்களுக்கு விசாரிக்கலாம் சொல்லலாம். ஓகே, ரெண்டாவது விஷயம், வாழ்க்கையில் என்ன நடக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். என்றைக்கு நம்ம அந்த பொறுப்புக்கு வரமோ, என்றைக்கு நம்மளை நாமே அது என்ன சொல்லுவாங்க, இதுக்கு நான் தான் பொறுப்பு ஏற்றுக்கிட்டதமோ, அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப் மாறும். அல்லது எல்லாருமே கை காட்டுறது போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் என்றைக்கு நம்ம மேலே பொறுப்பு எடுத்துக்கிட்டதமோ, அதுக்கப்புறம் தான் நம்ம பொறுப்பே வரும். நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. நான் அந்த விஷயம் முதல்ல பண்ணும்போது எதை எடுத்தாலும் அவ சரி கிடையாது, இது சரி கிடையாது, பொண்ணு விட்டு மாப்பிள்ளை விட்டு அப்படி இப்படின்னு, பொண்ணு வீட்டை பற்றி அப்படி பேசிட்டு, பொண்ணை பற்றி பேசிட்டு அப்படி நான் ஒரு மென்னாக இருந்தேன். நான் ஒரு பொறுப்பு எடுக்கலை. இந்த லைஃபுக்கு வந்து நான் தான் பொறுப்பு. இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கா, இந்த கல்யாணத்தை வந்து காப்பாற்றுறது, கடைசி வரைக்கும் உங்களோட இருக்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நான் எடுக்கலை. என்றைக்கு என் சிந்தனை அந்த மாதிரி வந்துச்சோ, அதுக்கப்புறம் நான் பார்க்குற விஷயம் பேசுகிற விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இன்றைக்கி நான் உட்காந்து ஹீரோ மாதிரி நான் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கலாம், ஆனால் நானும் அதே ஆள் தான். அடிதடி போட்ட ஆள், மூஞ்ச குத்தி பேத்தின ஆள், வீடெல்லாம் உடச்சி கண்ணாடி ஆக்கி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நான். ஒரு நுக்சான் பண்ணால் பொண்ணாட்டி ஒன்று சொல்லிட்டானா, அதுக்கு நான் என்ன செய்யறேன்னு பாரு. நான் யார், அவள் யாருன்னு பார்க்கணும். இறங்கி அடித்து அதில் நிறைய நேரம் நான் ஜெயிச்சிருக்கேன், நிறைய நேரம் தோற்றுருக்கேன், அதில் சில நேரம் வாழ்க்கையை தோற்றுருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரே ஒரு காரணம் நினைக்கிறேன், என்னென்னா இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம வந்து எடுக்கிறதுனால அப்படி நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், சில நேரம் நான் வீட்டில் எதாவது தப்பாக நினச்சிட்டேன், பேசிட்டேன் வச்சுட்டேன்னா, என் ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணுவான் எங்கள் அம்மாவுக்கு. நான் தப்பித்தவரி ஒரு நாள் காலர் ஸ்பீக்கர் ஃபோன் வச்சுட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, என் பேரில் நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு. அவன் எங்கள் அம்மா அவன் அப்படி தான் அவன் அப்படி இப்படின்னு என்னை பற்றி பயங்கர கம்ப்ளைண்ட். ஓகே, இது நடந்திருக்கு. இதை வந்து நான் எப்படி டீல் பண்ணணும், நான் கூட சண்டை போடலாம். என்னை பற்றி என்ன கம்ப்ளைண்ட் சொன்னேன், நான் உனக்கு என்ன குறை வச்சேன், எது வச்சேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிற வார்த்தை இருக்குல்ல, வாழ்க்கையில் என்ன நடக்கும், பொண்டாட்டி சந்தோஷம் இல்லையோ, அது பிரச்சனையோ, ஃபேமிலி பிரச்சனையோ, எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதை வந்து நம்ம சரி பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு பொறுப்பு நம்ம தானே அப்படி. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால் இவ வந்து பிரச்சனையில் இருக்கா, சந்தோஷமாக இல்லை அப்படின்னு.
என்னோடய நோக்கம் அவ்வளோ சரி பண்ணுறது மட்டும்தான் இருந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் சரியாக தப்பா, அதை பற்றி யோசிக்கல. நான் உடனே அன்றைக்கி ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டு சாயங்காலம் போல் வாங்க பீச்சுக்கு போவோம், பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃபலுதா வாங்கி நாஸ்தா பண்ணிவிட்டு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியெல்லாம் சுற்றிட்டு கொண்டு சாயங்காலம் விட்டாச்சு. அந்த பிரச்சனை இருக்குல்ல, அதை சரி பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் சந்தோஷமாகிட்டாங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமாயிட்டாங்க, அந்த பிரச்சனை அதை சால்வ் ஆகிட்டேன். ஸோ என்ன நடந்தாலும் சரி, நான் ஒரு நிமிஷம் யோசிப்பேன், இது யார் சரி யார் தப்புன்னு பார்க்கறத விட இதுக்கு நான் பொறுப்பு, இந்த ஃபேமிலியை வந்து கொண்டு போகிறது, இந்த கல்யாண வாழ்க்கையை கடைசி கொண்டு போகிறது ஏன் பொறுப்பு அப்படின்னு நினச்சி நான் ஒவ்வொரு நேரமும் எடுக்கிற போது அது முடிவு வந்து என் கையிலேயே இருக்கும். ஏன்னா என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நான் எடுக்கும்போது நான் ரொம்ப யோசித்து நிதானமாக எடுப்பேன். இதில் மற்றவங்க வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா அவங்க பொறுப்பு வைக்கிறது இல்லையே, என்னத்தான் வேணாலும் மண்டி போயிடுவாங்க. ஏன்னா அந்த கல்யாணத்தை நடத்துகிற பொறுப்பு, கடைசி வரைக்கும் கொண்டு போகிற பொறுப்பு நம்ம எடுக்கிறனால நமக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. ஸோ அப்படி கடைசி வரைக்கும் அதை பண்ணலாம், இது ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க சம்மந்தப்பட்ட உறவுகளை பார்க்குறது, அதாவது பொண்ணோட அம்மா அப்பா, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா, அந்த மைனி சம்பந்திமார்கள், இவங்கெல்லாம் பிஹெச்டி படித்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் பெஸ்ட்டு, எப்படி நல்ல உறவுகள் வைக்கணும் இப்படிலாம் படித்து வரதில்லை. எல்லாம் அங்கேனா குப்பையும் சுத்தையும் சொத்தையும் முத்தையுமா அப்படி தான் வந்து சேரும். அவங்களுக்கு 1000 குப்பைகள் என்னத்தையா தூக்கி வச்சுட்டு நாலு அங்கே கெட்டது இங்கே கெட்டது இந்த கதையில் தான் வருவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இன்டெலிஜென்ட்டாக பேசுவாங்க, இப்படி தான் பேசணும் இப்படி பேசக்கூடாது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே எங்கேயும் அப்படி ஒரு கிளாஸஸ் நடக்கலை. ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி பண்ணணும், மற்றவங்களை புண்படாமல் எப்படி பேசணும், புதுவில் இருக்கும்போது எப்படி நடக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கல. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அங்கேயும் நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்துக்கிட்டுற விஷயம் அப்படின்னா, ஓகே ஃபேமிலி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் கதவு அடைச்சிட்டாங்களாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் மாறி மாறி போகணும். நம்ம ஒரு முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தணும், இவங்க அம்மா அப்பா கூட நம்ம சந்தோஷமாக இருக்கணும். வெடிக்கும் போது நம்ம நிறைய அவங்க எவ்வளோ நமக்கு தீங்கு பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி திரும்ப 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 பொறுமையாக இருந்து நல்லது பண்ணிகிட்டு இருக்கணும். எப்போ நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இந்த கல்யாண வாழ்க்கையை நான் கொண்டு போக போகிறேன்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அதெல்லாம் செய்வோம். இல்லைனா ஈஸியாக கையை காட்டிட்டு இங்கே 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 எங்கே நீ கையை காட்டிட்டு நம்ம தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸோ கையை காட்டுறதுனால வாழ்க்கை எங்கேயும் சரியாமல் எனக்கு தெரியல. ஸோ அந்த பொறுப்பை நம்ம எடுத்து நம்ம வந்து சரி பண்ணணும். சில உறவுகளை சரி பண்ணதுக்கு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், ஏன் 10 வருஷம் கூட ஆகலாம் சில உறவுகளை சரி பண்ணது. உங்கள்கிட்ட அவ்வளோ பொறுமை இருக்கா? ஓகே, அந்த கமிட்மெண்ட் தான், இந்த உறவை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் தான். எல்லாருமே குழந்தைங்க, எங்கள் அம்மா எனக்கு ஒரு குழந்தை, பார்க்கறதுக்கு பிரியாவாக இருப்பாங்க, பேரம்பரியத்தில் நடத்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன மைண்ட் செட்டு, அவங்களுக்கு ஒரு நேரம் மைண்ட் செட், அவங்களோட சிந்தனைகள் அதில் தான் இருப்பாங்க. ஸோ என்றைக்கு நம்ம வந்து நம்ம உறவுகளை எல்லாத்தையும் ஒரு குழந்தைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ, குழந்தைங்க வந்து எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது எனக்கு அதான் வேணும் இது வேணும் அப்படின்னு சண்டை போடும், அவங்களும் ஒரு பெரிய ஆளாக எடுத்துக்கிட்டு சண்டை போடக்கூடாது. ஏன்னா அது குழந்தைங்க, அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது அந்த மாதிரி இருப்போம். ஸோ இந்த அளவு ஒரு பொறுப்போடு நடந்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் தெரியும். இது இந்த இந்த வீடியோவில் நான் 100 விஷயம் ஷேர் பண்ணலன்னு இருக்கேன். இன்றைக்கி நாங்கள் எங்கள் சித்தி, பெரியதத்தா, சின்னதத்தா எல்லோரும் இன்றைக்கி நாங்கள் ஒன்றா இருக்கோம். இன்றைக்கி நான் எங்கள் சித்தி வீட்டிலேருந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேண்ணா, என் வீடு மாதிரி உட்காந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இதே இது நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இது பேக்கப் பண்ணிங்கன்னா இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எனிமி ஏரியா, பாகிஸ்தான் ஏரியா மாதிரி, நீங்கள் அந்த வழியாக தான் போகணும், இந்த வழியாக போகணும், எட்டி பார்க்கக்கூடாது, அவங்க எப்போ வந்தாங்க எங்கே போனாங்க, இந்த மாதிரி ஒரு உறவுகளை எங்கள் தாத்தா காலத்தில் எல்லோரும் வளர்த்து வச்சுருக்காங்க அது மாதிரி. ஓகே, 17 வயசில் நான் 16-17 வயசு இருக்கும்போது எனக்கு இவங்களாம் சின்ன குழந்தைங்க தெரிஞ்சாங்க. எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் எல்லாம் பெரிய தாத்தா, சின்ன தாத்தா எல்லோரும் எனக்கு சின்ன குழந்தைங்க தெரிஞ்சாங்க. என்னடா இவங்க இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க அண்ணன் தம்பிக்குள்ள அப்படின்னு. நான் வந்து பெரிய ஆளுக்கில் விவரம் இல்லாமல் நினைக்கிறது கூட எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா? நான் அன்றைக்கி நினச்சேன் அப்படி, இவங்களுக்கு என்ன இவ்வளோ விவரமா இல்லையா, குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. நான் எல்லோரும் வீட்டுக்கும் வழியை போனேன், எல்லோரும் இப்படி சந்தேகம் பார்த்தாங்க என்னடா இது அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் போனேன் வீட்டில் பிரச்சனை,
நானே என் தம்பிட்டு போக மாட்டேன் நீ ஏன்னா போவேன் அப்படின்னு சோளா தட்டெல்லாம் எடுத்துட்டு அடிலாம் விழுந்துச்சு எனக்கு. நான் இருந்தாலும் நொந்து போயிட்டு வந்தாலும் அங்கே சுடுகாடு இருக்குது. எங்கள் சின்ன தாத்தா எங்கே வந்து அவங்க இறந்தப்போ எரித்தாங்களோ அந்த சுடுகாட்டில் போய் நான் உட்காந்துருந்தேன். உட்காந்து எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு. நான் எல்லார்ட்டையும் பாசமாக இருக்குன்னு தான் கேட்குறேன், நான் வேறு என்ன கேட்க. எல்லோரும் ஒன்றா இருங்க, என்ன கொண்டு போகிறோம் நம்ம, உங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கவங்க பாருங்கள், ஆனால் பேசும் பார்க்கும்போது பேசிக்கோங்க, உங்களால் முடிஞ்சதை ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தானே சொல்கிறேன் இதில், நான் வெறும் தப்பு நடக்க சொல்லலையே, இதுக்கே எல்லோரும் என்னையும் தண்டனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். ஸோ அந்த காலத்தில் பாம்பேலேருந்து வந்தவர்னா ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஸோ நாங்கள் வித்தியாசமாக ஒரு சட்டை போட்டு அலைவேணா இந்த மாடுமங்கு யாரோ பார்த்துட்டு வீட்டில் சொல்லிட்டாங்க, ஏன் வேறு அங்கே எங்கேயோ சுடுகாட்டில் உட்காந்துருக்கா எங்கேயோ போக போகிறா அப்படின்னு சொல்லி. நான் எங்கேயும் போகிற மாதிரி ஐடியா இல்லை, ஆனால் அவங்க பயந்துட்டாங்க நான் எங்கேயும் விட்டு விட்டு போகிறேன் சுடுகாட்டில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பெரிய கூட்டமே என்னை தேடி வந்துச்சு. உடனே என்னப்பா ராசா எங்கே போயிட்டா நீ எங்கேயா போயிடாத, நான் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, இருந்தாலும் இது ஒரு நல்ல சான்ஸ் இருந்துச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் நான் போகிறேன் அப்படின்னு. இல்லை நீ எங்கேயும் போவேண்டா, என்ன செய்யணும், நீ யார் வீட்டுக்கும் போ, எங்கே வேணாலும் போ, நீ யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடச்சிச்சு, நான் எல்லார் வீட்டுக்கும் போனேன். அதுமாதிரி எங்கள் சுசில சுற்றிட்டு வருவேன், என்னை நல்லா பார்ப்பாங்க, எனக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, என்னை ரொம்ப கவனிச்சு விடுவாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. தமிழ் சித்தி என்ன எல்லோரும் சித்தி வீட்டுக்கும் அப்படி போவேன், எல்லோரும் என்னையும் பார்த்து விடுவாங்க. இந்த ரெண்டு குடும்பத்தில் சேர்ந்த ஒரே ஒரு ஆள், மொத்த ஆள் அந்த பையன் நான் தான். அந்த உறவுகள் அதுக்கப்புறம் அது கிடைச்ச சந்தோஷம் இருக்கல ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க பேச ஆரம்பித்தாங்க, குழந்தைங்க பேச போகிறாங்க, கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க, அப்படி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 3-4 வருஷம் ஆச்சு இந்த உறவுகள் வந்து சேர்றதுக்கு. ஓகே, இன்றைக்கி நாங்கள் வந்து கல்யாணத்தில் இருக்கோம், ஒரு பெரிய குடும்பமே 5 பேர் 6 பேர் அவ்வளோ பேர் அங்கே போய் ஃப்ளாட் வாங்கி எல்லோரும் அங்கே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் எங்கள் சித்தி, தமிழ் சித்தி காரணம். அந்த உறவுகள் நான் மேம்படுத்தினேன், அதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கை திசை எல்லாமே நாங்கள் ஒன்றாயிட்டோம். ஒரு விசேஷன்னு ஒரு இடத்துல நாங்கள் கூடுனா போதும், ஒரு பெரிய ஃபேமிலி, அது ஒரு ஒரு தாத்தா பாட்டிக்குள்ளே குழந்தைங்க தான் பார்த்தா ஒரு பெரிய ஊரே இருக்கும், அப்படி ஒரு சூழ்நிலை ஆகிட்டு. இப்போ நாங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்க மாட்டோம், ஒரு விஷயம் நடந்தாலும் பண்ணுங்க மாட்டோம், ரொம்ப ஈஸியாக ஒருத்தர் ஒருத்தர் எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருக்கும். இது எப்படி இருக்கும், இந்த உறவுகள்னால. இதே மாதிரி உறவுகள் தான் நம்ம கல்யாணம் பண்ணும், அதுக்கப்புறமும் அந்த உறவுகள் அப்படின்னு நம்ம மெயின்டைன் பண்ணி போகலாம். ஒன்றே ஒன்று, நம்ம அதுக்கு பொறுப்பு எடுக்கணும். ஸோ இதே மாதிரி அப்பா வழியிலையும் நான் அதே மாதிரி பார்த்தேன். அப்பா வழியிலையும் 9 பேர் சண்டை போட்டுட்டு கல்யாணத்துக்கு சண்டைக்காரன் வந்தாங்க, இப்படி ட்ரெஸ் போட்டு போகணும், அப்படி ட்ரெஸ் பண்ணுவோம், யார் நம்ம அத்தை நம்ம மாமா அவங்க கூட அவ்வளோ சண்டை. ஒன்றே ஒன்று, பேசுகிறது நல்ல விஷயமாக பேசுங்க, நம்ம பேசும்போது அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படாத மாதிரி பேசுங்க, சந்தோஷமாக இருக்கிற விஷயம் பேசுங்க, இப்படி பேசும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு உறவுகள், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு பொறுப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம ஒரு பொறுப்பு எடுத்து நடந்துட்டோன்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இனி யாரும் எப்போவுமே சண்டை போட முடியாது. இதை விட நான் 100 விஷயமும் ரொம்ப மோசமான விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி எல்லோரும் வீட்டுக்கு போனால் வந்தேன், இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்காங்க, இப்போ நான் யார் வீட்டுக்கும் போகிறதில்ல. இது சில விசேஷம் கலந்துகிட்டு கிடையாது, சில இறந்தவங்க வீட்டுக்கு போக முடியாது, சில நிறைய ரொம்ப கொடூரமான விஷயம் நான் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயம் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி என்னையை அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. நானும் அதே மாதிரி எதுவுமே கண்டுக்க மாட்டேன், யார் எப்போ பேசினாலும் பேச மாட்டேன். திடீர்னு வந்தால் ஒரு நாள் சண்டை போடுவாங்க, 1 வருஷம் 2 வருஷம் சேர்த்து விடுவாங்க, இந்த கதைக்கு நான் வரல, நான் எப்போவுமே பேசிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். ஸோ அதே மாதிரி வாழ்க்கையிலையும், கல்யாணம் முடிஞ்சுன்னு ஒன்று வந்தாச்சுன்னா பொண்ணுகிட்டையோ பொண்ணுங்கிட்டையோ இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை எடுத்துகிட்டு நம்ம பண்ணோம்னா என் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இல்லைடா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கண்ணாடி பீங்காவாக தான் கிடக்கும், அவ்வளோ அடி ஒட்ட வாழ்க்கைன்னா நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு ஒரு ஈகோ வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் இப்போ ஒரு பொறுப்பு, பொறுப்புன்னா என்ன, இந்த உறவை நான் கொண்டு போவேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் பொறுப்பு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நான் பொறுப்பு எவ்வளோக்குள்ளே எடுக்கேன் அப்படின்னா, எங்கள் கல்யாண ஊருக்கே நான் தான் பொறுப்பு எடுத்திருக்கேன், இந்த ஊருக்கு நான் தான் சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பு. இது என்ன அப்படின்னா, எங்கேயாவது குப்பை கடைஞ்சி உடஞ்சி கிடக்கு அது இதுன்னா அதிகம் போய் சரி பண்ணுறது, நான் சரி பண்ணுறது கிடையாது, அதை ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக் மாதிரி போட்டு அதை பிஎம்க்கு சீஃப் மினிஸ்டரு பிஎம்சி எல்லாருக்கும் அதை மெயில் அனுப்பிவிட்டு இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு 5-6 மாதத்தில் எனக்கு கால் வரும், சரியாயிரும். பொறுப்பு எங்கே வரைக்கும் எடுக்க பாருங்கள், வெறும் குடும்பத்தை எடுக்கிறது கிடையாது, ஃபேமிலி எடுக்கிறது கிடையாது, என் சொந்தக்காரங்க எடுக்க கிடையாது, ஊர் எடுக்க கிடையாது, நான் இருக்கிற சிட்டிக்கே நான் தான் பொறுப்பு. அப்படி ரயில்வேயில் போகணும், சாப்பாடு சரியில்லைன்னா அதுக்கும் நான் தான் பொறுப்பு.
அது கரெக்டாக கம்ப்ளைண்ட் எழுதுறது, மெயில் அனுப்புறது, அடுத்த தடவை எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கறது, அந்த மாதிரி. ஸோ என்றைக்கு நம்ம ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டோமோ நம்ம லைஃப் கம்ப்ளீட்டாக மாறும். ஆனால் பொறுப்பு எடுக்கிறதுக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும், மெச்சூரிட்டி வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், இந்த மாதிரி நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த அந்த பக்குவம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுக்குள்ளே நம்ம சின்ன பிள்ளை மாதிரி நினைப்போம். அவங்க பார்க்க பெரிய வெள்ளையும் சொல்லியுமா கோட்டு கிட்டலாம் போட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. ஆனால் அவங்க பெரிய ஆள் கிடையாது. அவங்க ஏதோ வளர்ந்துருப்பாங்க, குழந்தையாயிருக்கும், பேரம்பரியத்தில் எடுத்திருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த மெச்சூரிட்டிக்குன்னு தனியாக உண்டு. இந்த மெச்சூரிட்டி வரணும். இந்த மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா நம்ம லைஃபு சொர்க்கமாயிரும். கடவுள் அது இதெல்லாம் எனக்கு என்னென்னு தெரியாது, பட்டு இந்த ஒரு பொறுப்பு இந்த மாதிரி வச்சுருந்தீங்க நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக சொர்க்கமாக ஆக்கிடும். நான் அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தில் இருக்கேன், அந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கணும். ரெண்டாவது விஷயம் வைக்கிறேன், சில ஆட்கள் வந்து நம்ம எப்போவுமே மாற்ற முடியாது. அவங்கள வந்து நெகட்டிவ் பீப்புள்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ்னால் அவங்க கூட இருந்தீங்கன்னா நீங்களும் அழிஞ்சு போயிடுவீங்க. இவங்கள நம்ம என்றைக்கு மாற்ற முடியாது. அவங்க எப்படியாப்பட்டவங்க, அவங்கள எப்படி மாற்றணும், என்ன அதுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன மாதிரி இருப்பாங்கன்னு அந்த வீடியோ நம்ம அப்புறம் பேசுவோம். ஓகே, தேங்க்யூ.